வெல்கம் டு நாருசி. இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாருசி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது மூக்கல்ல காரக்குழம்பு பார்க்க போறோம். மூக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் நான் சோக் பண்ணிருக்கேன். எல்லாம் 8 to 9 hours நம்ம ஊற வச்சா போதும். இதுக்கான தேவையான பொருட்களை நம்ம பாத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட 2 தக்காளி பழம், 3 கத்திரிக்காய், 1 பெரிய சில் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன், 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை நான் ஒரு அரை மணி நேரமா நம்ம ஊற வச்சிருக்கேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். குக்கர்ல நம்ம ஊற வச்சிருக்கா மூப்பல்லைய சேர்த்து முதல்ல ஒரு 4 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா மூப்பல்ல வேகிறதுக்கு சரியா 6 to 8 விசில் வரைக்கும் ஆகும். கொஞ்சமா தண்ணி, இந்த மூக்கல்ல உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். 4 விசில் கழிச்சு 4 விசில் வேக வச்சு பாக்கலாங்க. அதுக்குள்ள நம்ம மசாலாவை அரைச்சிடலாம். கடாயில வெறும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்காங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை மட்டும் நம்ம வதக்கிக்க போறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, நல்லா கலர் வந்துருச்சு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கூட இதை சேர்ந்து கலந்துடலாம். மறக்காதீங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் சாம்பார் பொடியை போடணும். காரம் அதிகமா வேணும் நினைக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் இன்னும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. இது கலந்துட்டு இது ஆறட்டும். நம்ம ஆறினதும் மசாலாவை அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப நம்ம இதை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் சுண்டல் பாத்தீங்கன்னா 4 விசில் வந்துச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம எடுத்து வச்சிருந்த 2 தக்காளி பழம், 1 பீஸ் அளவுக்கு தேங்காய் காய்ச்சி காமிச்ச பாத்தீங்கன்னா அதை வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் நான். இப்ப இதுல தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துடலாங்க. விழுது மாதிரி அரைச்சு எடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கலாங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சுங்க, ஓபன் பண்ணிடலாம். இந்த வேக வச்ச சுண்டலை நம்ம அரைச்சு இருக்க வச்சிருக்க கலவையில நம்ம இது கலந்துடலாங்க. தண்ணியோடவே கலந்துடலாம். கலந்தாச்சு. இப்ப நம்ம தாளிக்க வேண்டியதுதான். அதே குக்கர்லயே 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்து அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 3 கத்திரிக்காய் நல்லா வதக்கிடலாங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கது நம்ம அரைச்ச வில்லுது மூக்கல்ல நல்லா ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி அலசி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சிருக்க உப்பு சேர்த்திருந்தோம், அதனால இப்ப நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கலந்துட்டு உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம். காரம் பத்தாட்டியும் இதுல நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போறோம். ஒரு 3 விசில் கழிச்சு நம்ம பாக்கலாங்க. 3 விசில் வேக வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம புளி தனியா கரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குது. இப்ப நம்ம இதுல புளி தண்ணியை ஊத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைச்சலை ஊத்தி ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும் நம்மளோட சுவையான மூக்கல்ல காரக்குழம்பு ரெடி ஆயிடும். நம்மளோட சுவையான மூக்கல்ல காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. நாரிசு கிச்சன்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.